சப்கோ நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எப்ரியன் வெல்கம் டு நாலேஜ் துனியா மத்தியம பாரதிய புஸ்தக்கில் வந்து செகண்ட் சாப்டர் வந்து கத்திய அப்படின்னு அதில் வந்து ஒரே நடையில் வந்து செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஒன் எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோ தோ நான் டூன்னு அர்த்தம் தஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு சொல்லி இந்த ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது என்ன இது தமிழ் என்ன சொல்லுன்னால் தென்னிந்திய நான் இந்த தஷின் அப்படின்னா அந்த இடத்துல தென்னிந்தியன்னு அர்த்தம் நான் தஷின் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்றோம் இதை என்ன சொல்ல சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்ம இந்தி எக்ஸாம் வந்து எழுதுகிறோம் இருந்து பிரவீன் வரைக்கும் எழுதுகிறோம் தெரியுதா அது வரைக்கும் வந்து எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த நடத்தக்கூடிய நிறுவனத்தின் பெயர் தான் இது நிறுவனத்தின் பெயர் தான் வந்து நான் பிரச்சார சபான்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து எப்படி வந்து இதை வந்து யார் ஆரம்பித்தாங்க இது எப்படி நடந்தது அப்படின்றது அந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சப் பிரச்சார சபாக்கா நாம் சுனா ஹோக்கா அப்படின்றாங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நான் ஆப்னி ஆப்பினா நீங்கள்னு அர்த்தம் ஹிந்தி பிரத் ஹிந்தி பாரத் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா உடைய வந்து பெயரை வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம் அப்படின்றாங்க அந்த இடத்துல சுனா அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படிங்கிறோம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா சன்ஸ் சன்ஸ்திய அதின அதினியம் ஃபோர்டீன்த் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோருக்கு அந் அந்த ஏக் ராஷ்ட்ரிய மகத்துவக்கு சன்ஸ்தா சன்ஸ்தா அப்படின்றாங்க சன்ஸ்தா சன்ஸ்தாகை இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அண்டர் பார்லிமெண்ட் ஆக்ட் ஃபோர்டீன்த் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி இந்த லைனுக்கு வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தி பிரச்சார சபா வந்து ஃபோர்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் வந்து இந்த சட்டம் வந்து பாஸ் ஆனது அப்படின்றாங்க ஆக்ட் அப்படின்னா வந்து பாஸ் பண்ணனது திருதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்தது வந்து சென்ட்ரல் போர்டுக்கு போய் சேர்ந்தது வந்து ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் வந்து இந்த சபை வந்து பாஸ் ஆனது அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக தான் வந்து என்ன பிரச்சார சபா வந்து ஒரு தேசிய முக்கிய வாய்ந்த நிறுவனம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதை அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுதான் இஸ் சஸ் சஸ்தாக்கு துவாரா சச்சினாத்னி பரி பரிசாங்குமே பத் பிரதி என்ன பிரதி வருஷ லா லாக் வங்கி ஷான் சங்கியா மே சாத்திர சாத்திர ப பாகு லேத்தேகை இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் இஸ் அந்த இடத்துல வந்து சன்ஸ்தா அப்படின்னா அந்த இடத்துல நிறுவனம்னு சொல்லுவோம் தெரியுதா அந்த சபையோட நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மூலமாக துவாரா நான் சன்ஸ் சன்சாத்தின் அப்படின்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக பரிச்ச பலவிதமான பரீட்சைகள் இன்னும் ஒவ்வொரு பிரத்தியா பிரதி வருஷம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் வருஷம் அப்படின்னா வருடம் அர்த்தம் பிரதி வருஷம் ஒவ்வொரு வருஷமும் லாகோங் லாகோன் அந்த லட்சக்கணக்கான சங்க லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் சாத்திர சாத்திர மாணவர்கள் பாகு ஏற்ற லட்சக்கணக்கான மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க தேர்வு தேர்வில் வந்து பங்கு கொள்கிறார்கள் நிறைய மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து இது இந்த தேர்வுலந்து வந்து வந்து பிரவீன் வரைக்கும் தேர்வு எழுதி நான் பங்கு பங்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இஸ்கி ஷா ஷாக்கா ஏன் தஷின் கே சா ஷாரூன் பிராந்த மே ஆந்திர வே நான் தெலுங்கானா கர்நாடக் கேரள் அவுர் தமிழ்நாடு மே ஹைன் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் இ நான் இஸ்கி இஸ்கி சாக்கோன்னா சாக்கா ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சாக்காயின்னா பிரான்ச்சஸ் இந்த நிறுவனங்கள் சொல்கிறாங்க தெரியுதா இது வந்து இந்த நிறுவனங்களை வந்து நிறுவனம்னா கிளைகள்னு சொல்கிறான் தெரியுதா தஷின் கே நான்கு கிளைகள் இருக்குது அப்படின்னா பிராந்திய சாரோனா நான்குன்னு அர்த்தம் சார்ணம் தஷின் கே அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்களில் நான் பிராந்தியம் அப்படின்னா மாநிலம் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க தென்னிந்திய மாநிலங்களில் ஆந்திரா ஆந்திரா தான் இந்த வந்து சொல்லிட்டு பிரித்திருக்காங்க டிவைஸாக பண்ணியிருக்காங்க ஆந்திரா வா தெலுங்கானா கர்நாடக் கேரளா அவனா அவுர் அவுர்ணா மற்றும் தமிழ்நாடு மேஹை இந்த மாதிரி வந்து தென்னிந்தியாவிலேருந்து நாலு மாநிலத்தில் வந்து இந்த பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க தமிழ்நாடு அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து எங்கே குறிக்குது அப்படின்னா நம்ம திருச்சியில் இருக்க சபா தான் இங்கே இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க தமிழ்நாடுங்கும் போது திருச்சி சபா தான் இங்கே குறிக்கும் தில்லி மேபி இஸ்கிண்ணா ஷாக்காக அப்படின்றாங்க தில்லி தில் தில்லியிலும் தில்லி மேனா தில்லியிலும் கூட நான் ஷா இஸ்கி இஸ்கி ஷாக்கா ஒரு கிளையும் இருக்கின்றன இஸ்கினா இந்த கிளையும் ஷாக ஷாக்கானா சிங்களரில் கொடுத்த ஒரு கிளைகள் கூட இருக்கிறது அப்படின்றாங்க ஏன் ஷாக்காவும் கா பிரதான் காரியம் காரியாலய சென்னை மே ஹே அப்படி இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தில்லியில் வந்து ஒரு கிளை இருக்கிறதுன்றாங்க பா இருக்குதுன்றாங்க அதே போல் நான் இதை சாக்கா எங் அப்படின்னா இந்த கிளைகள் வந்து நான் பிரதானன்னா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து எங்கே இந்த அலுவலகம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா சென்னை மே சென்னை மேனால் சென்னையில் திஸ்து சென்னையில் இருக்கிறது அப்படிங்க யகு காரியாலய கேந்திர சபா கே நாம் நாம் சே ஜா ஜானா ஜாதாஹே அப்படின்றாங்க மொத நான் இது காரியாலயா இந்த அலுவலகம் கேந்திர சபா கேந்திர சபா அப்படிங்கும்போது சென்ட்ரல் போர்டு சொல்கிறாங்க சென்ட்ரல் மத்திய ச மத்திய சபைன்னு சொல்கிறோம்ல அந்த அந்த இது தான் வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து முத முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே தான் வந்து சென்ட்ரல் போர்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கேந்திர சபா கே நாம் நான் அது அது அதனால தான் நாம்னால் பெயர் அர்த்தம் இந்த பெயர் ஜாத் ஜானா ஜாத்தாகே அப்படின்றாங்க என்ன பெயரால் வந்து நம்ம அறியப்படுகிறோம் நான் சொல்லப்படுகிறது அப்படின்ற மாதிரி இந்த பற்றியில் சொல்கிறாங்க இஸ் ம இஸ் மகத்துவபூர்ண சன்ஸ்தாக்கி சதாபனா ராஷ்டிரபிதா மகாத்மா காந்திஜினே சன் நைன்டீன் எயிட்டீன்மே மதராஸ் பிராகெட்லேருந்து சென்னைன்னு கொடுத்துருக்காங்க மதராஸ்மே கி அப்படின்றாங்க யஹ் இந்த மகத்துவபூர்ண சஸ் சன்ஸ்தா அப்படின்னா இந்த முக்கியமான மகத்துவபூர்ண இந்த இடத்துல வந்து முக்கியமான நிறுவனம் நிறுவனத்தை தொடங்கி வைத்த இந்த இடத்துல வந்து நம் ஸ்தாபனம் அப்படின்னா தொடங்கி வைத்தது யார் அப்படின்னா இந்த ராஷ்டிரபிதா மகாத்மா காந்தி நம் நாட்டின் வந்து நம்ம மகாத்மா காந்தி தான் எந்த ஆண்டில் தொடங்கி வச்சார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து மதராஸ் மதராஸ்னால் வந்து சென்னையில் வந்து அவர் வந்து இதை வந்து தொடங்கி வைத்தார் அப்படின்றாங்க பாரத் பகுவாசி தேஸ்கை அப்படின்றாங்க பாரத் அப்படின்னா அந்த இடத்துல பாரதம் வந்து பல மொழிகளே பேசக்கூடிய நாடே அப்படின்றாங்க பகுவாசி அப்படின்னா பல மொழிகள் இப்போ தமிழ்நாடுங்கும்போது தமிழ் ஆந்திராங்கும் போது தெலுங்கு கர்நாடகாங்கும் போது அங்கே கன்னடம் இந்த மாதிரி வந்து மாறிட்டே வருதுல்ல கேரளாவும் மலையாளம் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் மொழிகள் மாறுறதுனால அதுதான் சொல்கிறாங்க பாரத் பகுவாசி தேஸ்கை நம்ம பா நம்ம பாரதத்தில் வந்து பல மொழிகள் பேசப்படுகின்ற நாடே भारत के बहुवासी लोगों को एक चूत्र में बात ने बात ने के विचार से गांधी जी ने इस संसद की நீ நீவ நீவ டாலி அப்படின்றாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பல மொழிகளை பேசுதுன்றாங்க பாரதிக்கே பகுவாசி லோகம் அப்படின்னா இந்தியாவில் இருந்து இருக்கக்கூடிய பல மொழிகள் எல்லா ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மொழி பேசுகிறாங்களோ அதுதான் சொல்கிறாங்க பல மொழிகள் பேசக்கூடிய பகுவாசி லோகம் லோகம் அந்த இடத்துல வந்து மக்கள் ஏக்கு ஏக்கு சூத்திரை அப்படின்னா பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் ஒரே ஒரே நூலும்பாங்க அந்த இடத்துல சூத்திரம் அப்படின்னா நூல் தெரியுதா ஒரே நூலில் சூத்திரமே அப்படின்னா ஏக் சூத்திரமேனு ஒரே நியூ நூலில் நான் பாத்தினே நான் பாத்தினே அப்படின்னா கட்டுகின்ற காரணமாக நான் நான் பா பாத்தினே விசா விசாரிசே காந்திஜி விசார் அப்படின்னா எண்ணம் இந்த எண்ணத்தில் காந்திஜி இஸ் நான் இஸ் சஸ்தா சஸ்தாக்கி இங்கே நீவ டாலி அப்படி இந்த எண்ணத்தில் தான் என்ன பண்ணுறாரு ஏன் சொன்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி காந்திஜி வந்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு மொழி வந்து அவங்க தாய்மொழி பேசுறதுனால வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு இந்த ஒரு நூல் அந்தந்த இடத்துல ஏக் சூத்துரை அப்படின்னா ஒரே நூலுன்னு அர்த்தம் இந்த ஒரு நூல் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து அவசியம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் உங்கள் தாய்மொழியும் தெரிஞ்சிருக்கணும் இருந்தாலும் இந்த மொழி வந்து தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நான் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே சொல்கிறார் ஏக் சூத்துரை பாத்தினை ஒரே நூலில் கட்டுகின்ற விசார் விசாரணை ஒரு எண்ணத்தில் ஓடிட்டே இருந்தான் காந்திஜியோடய எண்ணத்தில் வந்து மனதில் ஓடிட்டே இருந்தான் இந்த நூ இந்த இந்த ஹிந்தி வந்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் எல்லோரும் எடுத்து படிக்கணும் அப்படின்னு அதை சொ நினச்சதுனால தான் என்ன பண்ணார் அது இந்த இந்த சபை வந்து ஆரம்பித்தார் அப்படின்றாங்க இடத்துல நீவ டாலி அப்படின்னா வந்து ஆரம்பித்தார் தொடங்கி வைத்தார் அப்படின்ற இந்தி பிரச்சார சபா வந்து முதன் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து அவர் தான் மக்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்தி மொழியா அப்படின்ட்டு அவர் மனதில் நம்ம பட்டதுனால அவர் ஆரம்பித்தார் அப்படின்றாங்க வேத்னா ஆஜீ ஆஜீவன் இஸ் சந்தையக்கு அத்தியக்ஸ் அத்தியக்ஷ் பி ரஹே அப்படின்னு ஏன்னா வே வே குத் வே குத் அப்படிங்கும்போது அவர் அவர் தானே வாழ்நாள் முழுவதும் ஆஜீவன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அவர் வாழ்நாள் நாள் முழுவதும் என்ன பண்ணுங்க இஸ் இந்த கே இந்த நிறுவனத்தில் என்ன அத்தியக்ஷ அத்தியக்ஷனாக வந்து லீடராக இருந்தார் அவரு தான் த தலைவராக இருந்தார் அப்படின்றாங்க வாழ்நாள் முழுவதும் அப்படின்னா அவர் என்ன எப்போ ஆரம்பித்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்து அவர் இறந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தானே இறந்தார் அந்த அந்த ஆண்டு வரைக்கும் அவர் என்ன பண்ண நம்ம காந்திஜி தான் அந்த நிறுவனத்தில் வந்து சபையில் வந்து லீடராக தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் அது தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆஜீவன் ஆர்ஜீவனாக ஒரு வாழ்நாள் முழுவதும் அவர் அந்த சபையில் வந்து தலைவராக இருந்தார் அதுதான் அத்தியக்ஷ பி அண்ணா தலைவராகவும் கூட ரகே இருந்தார் அப்படின்னா காந்திஜிக்கு உத்தேஸ் உத்தியோசியம் கோ

ஆரம்ப கியா அப்படி அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் காந்திஜி வந்து என்ன காந்திஜி எண்ணங்கள் இந்தியை தொடங்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணார் அவர் தான் முதன் முதல்ல வந்து ஹிந்தி வகுப்பு வந்து ஆரம்பித்தார் இடத்துல ஆரம்ப ஆரம்ப வர்க்கு அப்படின்னா வந்து வகுப்பு கிளாஸ் இப்போ பறிச்சா வந்து வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த வகுப்பு ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் அவருக்கு என்ன அவருக்கு வந்து அதே ஒரு ஆரம்பிக்கலாம் மக்கள் அப்போ தான் இந்த வகுப்புக்கு போனால் நல்லா தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிலேருந்து என்னான்னு தெரியணும் அப்படின்ட்டு அவர் மனதில் பட்டதுனால இந்த வகுப்பு வந்து ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே இந்திய வகுப்பு வந்து ஆரம்பித்தார் அப்படின்றாங்க காந்திஜிக்கு சுபுத்திர தேவதாஸ் காந்தி பிரதம் பிரதம் பிரச்சாரக் த பன்கர் ம மதராஸ் ஏ அப்படின்றாங்க இந்த இடத்துல வந்து சுபுத்திரா அப்படின்னா இந்த இடத்துல வந்து நல்ல மகன் அர்த்தம் நான் யாருக்கே காந்திஜியோட நல்ல மகன் யார் அப்படின்னா தேவதாஸ் காந்தி இவர் தான் காந்திஜியோட நான்காவது மகன் தெரியுது நான்காவது மகன் பேர் வந்து தேவதாஸ் காந்தி இந்த சுபுத்திரன நல்ல மகன் தேவதாஸ் காந்தி என்ன பிரதம் பிரச்சாரக்கு பிரதம் பிரதா பிரச்சாரக் அப்படின்னா முதன் முதல்ல வந்து ஆசிரியராக இருந்து பிரச்சாரக்குன்னு ஆசிரியர்னு அர்த்தம் ஆசிரியராக இருந்து பன்கர் இந்த சபையில் வந்து அவர் தான் முதன் முதல்ல ஆசிரியாக இருக்கிற மதராஸ் ஆகிய சென்னைக்கு வந்தார் பன்கர் மதராஸ் ஆகியன சென்னைக்கு வந்து அவர் முதல் முதல்ல வந்து வகுப்பெடுக்க ஆரம்பிக்கிறார் யாரையார் தேவதாஸ் காந்தி பாரதிய பாஷாவும் கே சே ஹிந்தி சீ கே லியே ஷபானி கயி நம் கை புஸ்தகோன்கா பிரகாஷன் கியா அப்படின்னு அந்த இடத்துல வந்து பாரதிய பாஷாவும் அப்படின்னா இந்த பாரதிய அப்படிங்கும் போது இந்தியன்னு சொல்லுவான் பாஷானா அந்த இடத்துல வந்து மொழின் அர்த்தம் இந்த பா இந்திய இந்திய மொழிகளின் மூலமாக ஏன்னா மாத்தியம் அப்படின்னா அந்த இடத்துல இந்திய மொழிகளின் மூலமாக ஹிந்தி சிக்கானே சிக்கானே ஹிந்தி கற்பதன் மூலமாக சிக்கானேனா நான் அதுதான் சீக்கி சிக்கானே கேலியே இந்த ஹிந்தி கற்பதன் மூலமாக ஷபானே சபானே கயி சபா அப்படின்னா நம்ம இந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குல்ல அதுதான் இங்கே ஷார்ட் அந்த சபையின் மூலமாக கயி கயி புஸ்தக்கம் அந்த இடத்துல வந்து நிறைய புத்தகங்கள் வந்து புஸ்தகோம் அப்படின்னா பன்மையில் கொடுத்துருக்காங்க கையின நிறைய நிறைய புத்தகங்களை வந்து என்ன பண்ணாங்க பப்ளிஷிட் பண்ணுறாங்க இந்த இடத்துல பிரகாஷன் அப்படின்னா பப்ளிஷிட் பண்ணுறது எல்லாம் வெளியிடுறாங்க அதுதான் உண்மை ஹிந்தி சிவ சிவபோதினி அவுர் ஸ்வியம் ஸ்வியம் சிக்ஷா குஸ்திகா காஃபி லோ லோப்ரிய லோக்பிரிய ஹுயி அப்படின்றாங்க இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவற்றில் ஹிந்தி என்ன ஹிந்தியில் வந்து என்ன சிவபோதினி சிவபோதினின்ற புத்தகமும் ஔர்ணம் மற்றும் நான் ஸ்வயம் பாருங்க எப்படி இப்போ இப்போ வாசிக்கணும் சி வா யா மேலே புள்ளி இருக்கு அது வந்து இம்முன்னு வாசிக்கணும் ஸ்வயம் சிக்ஷிக்ஷா பூ நான் பூஸ்திகா புஸ்திகா அப்படின்னு சொல்லி இது வாசிக்கணும் இந்த சிவபோதினி புக்கும் சிவியம் சிக்ஸா இந்த பூஸ்திகா புக்கும் என்ன பண்ணாங்க இவங்க வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா போதுமான அளவு வந்து இந்த பப்ளிஷிட் பண்ணாங்க தெரியுதா இந்த புக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சான் இந்திய அளவில் எல்லா இடத்துலையும் விடவும் எல்லோரும் என்ன பண்ணாங்க அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க லோ பிரியா அப்படின்னா ரொம்ப பிரியமாக என்ன பண்ணாங்க மக்கள் வந்து அதை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் சபா தான் சபா தஷின் கே சாரோம் பிராந்திமே ஐசி மகத்துவபூர்ண பூமிக்கா நான் நிபாத்தி ஆரகிகை அப்படின்றாங்க ஷபா தஷின் கே அப்படி அப்படிங்கும்போது இந்த இதன் மூலமாக ஏன்னா நாலு மாநிலங்களில் வந்து பிரச்சார சபா நாலு மாநிலங்கள் வந்து இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பங்கு வகித்து வருது அப்படின்றாங்க இந்த இடத்துல வரீங்க சாரோ பிராந்தி பிராந்து அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டு அவங்க மொழியில் இப்போ தென்னிந்திய மொழிகள் அப்படிங்கும்போது சா தென்னிந்தியாவில் நாம் நாலு மாநிலத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதுதான் சாரோன்னா நான்கு பிராந்தோன்னா வந்து ஸ்டேட்ஸ் அந்த நான்கு மாநிலங்களில் ஐசி மகத்துவ மகத்துவ பூமிக்கா நிபானே ஆரகை அப்படின்னு நாலு மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம சபா வந்து முக்கிய பங்கு வகிச்சுட்டு வருது அந்த நிபாதி ஆரகிகை அப்படின்றாங்க ஜிசு ஹஜார் ஹஜாரே கி சன் சங்கையா ஹிந்தி ஷபா கே குஷல் பிரச்சாரக் நிக்கல் ரம் நிக்கல் ரகேகை அப்படின்றாங்க இந்த இங்கே வந்து ஜிசே இதன் மூலமாக ஹஜாரோ ஹஜாரோனுன்னா ஆயிரக்கணக்கான ஆனால் ஹஜாரோவன் ஆயிரக்கணக்கான சங்க ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் ம் ஹிந்தி சபாக்கே குஷல் பிரச்சாரக் ஹிந்தி சபாவினுடைய ஏன்னா இந்தி சபாவினுடைய திறமையான ஆசிரியர்கள் குஷல் அப்படியே அந்த இடத்துல வந்து திறமைன்னு சொல்லுவாங்க திறமையான ஆசிரியர்கள் ரகைகள் ரகேகன் திறமையான ஆசிரியர்கள் வந்து வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க படிச்சுட்டு இந்த சபா மூலிமா என்ன பண்ணுறாங்க வெளியில் வராங்க அப்படின்றாங்க ஏ பிரச்சாரக் தஷின் பாஷாவும் பாஷாவோங்கி பீச் பீச் சாகித்திய ஆதான் ஆதான் பிரதான் அவுர் ஹிந்தி சிக்ஷன் கா மகத்துவபூர்ண காரிய கர்த்தே ஆர் ஹே ஹை இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ ஏன் இந்த பிரச்சாரம் இந்த பிரச்சாரத்துலேருந்து அந்த பிர இந்த ஆசிரியர்கள் தஷின் தஷின் பா பாஷாவும் இந்த தென்னிந்திய மொழியிலேருந்து பீச் என்ன சாகித்யம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க சாகித்யனா இலக்கியம் இந்த இலக்கிய மொழிகள் எங்கே அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து நான் வந்து மொழி வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது இந்த வந்து ஆசிரியர்கள் வந்து தென்னிந்திய மொழியை என்ன இலக்கியத்தை வந்து கொடுக்கல் வாங்கல் நடக்கின்றன அப்படின்றாங்க அந்த இடத்துல ஆதன் ஆதன் பிரதான் அது என்ன கொடுக்கல் வாங்கல் நடக்குது அப்படின்னா நம்ம தமிழ் மொழியிலருந்து ஹிந்தி மொழியிலேருந்து மொழியாக்கம் பண்ணுவோம் அதே ஆங்கில மொழியிலேருந்து ஹிந்தி மொழியாக்கம் பண்ணுவோம் அப்படி ட்ரான்ஸ்லேஷன் மாற்றி மாற்றி என்ன பண்ணுறோம் இலக்கியத்தை இலக்கியம் போது பல வகையாக மாறுபடுதில்ல அதுலேருந்து நம்ம ஹிந்தியில் மொழி இந்தியை பார்த்து நம்ம தமிழில் மொழிபெயர்க்கலாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கலாம் அந்தந்த ஸ்டேட்டில் அவங்கவுங்க என்ன பண்ணலாம் அந்த புலவர்கள்லாம் மொழிபெயர்க்கலாம் அதுதான் இங்கே வந்து காமனாக வந்து சாகித்யன்னு கொடுத்துருக்காங்க சாகித்யம் ஆதான் பிரதான் அவர் ஹிந்தி ஏன்னா சிக்ஷன் கா மகத்துவ மகத்துவ பூர்ண காரிய கருத்தே இந்த இந்த இந்தி மொழியின் சார்பாக முக்கியமான வந்து வேலை வந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் யார் இந்த இடத்துல வந்து ஆசிரியர்கள் தெரியுதா உம் ஆசிரியர்களும் அதே போல் மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க முக்கியமான வந்து பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஷபா கி சாரூ சாரோன் பிராந்திய சாக்கா ஹிந்தி கே ஷாத் ஆப்னி அப்னி அப்னி பிராந்திய பாஷாவோமே பத்திர பத்திரிக்காய் ஏன் பிரகாஷித் கர்த்தி கருத்தி ஆர் அகிஹ் அப்படின்றாங்க என்ன சொல்லுறாங்கன்னா சபையினுடைய சபான சபையினுடைய அந்த ஸ்டாரோன் பிராந்திய பிராந்தியம் அப்படின்னா ஸ்டேட்டு நான்கு மாநில நான்கு மாநிலங்களில் கிளைகள் இந்த ஷாக்கா ஏன்னா பிரான்ச்சஸ் கிளைகள் சொல்கிறாங்க நான்கு மாநில கிளைகள் ஹிந்தி கே ஷபா அப்புனி அப்புனி அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் தன்னை வந்து இந்தியோட நம்முடைய மொழிகளில் பத்திரிகையை வந்து என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க இந்த இடத்துல தெரிது அப்புனி அப்படின்னா தன்னுடைய திரா தம் தன்னுடைய பிராந்திய நம்முடைய பிராந்திய அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து தாய்மொழி என்ன நம்ம தமிழ் சொல்லுவோம் அது ஆந்திராவில் என்ன சொல்லணும் தெலுங்குன்னு சொல்லுவோம் கர்நாடகாக்கு போனால் என்ன கன்னடம்னு சொல்லுவோம் கேரளாவில் போகல என்ன மலையாளம்னு சொல்லுவோம் அவங்க தாய்மொழி சொல்கிறாங்கல்ல அதுதான் சொல்கிறாங்க அப்புனி அப்படி பிராந்திய பாஷாவும் அவங்கவுங்க வந்து தாய்மொழிகளில் பத்திரம் பத்திரிக்காய் எங்கள் அப்படின்னா பத்திரிகைகள் வந்து நான் பிரகாசியத்தை வெளியிடுகின்றனர் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க இந்த தாய்மொழியில் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி படிக்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க கருத்தி ஆராய் அதே போல் வந்து கொண்டிருக்கிறது நெக்ஸ்ட் பாருங்கள் நான் ஆந்திர ஆந்திர சாக்கா சாக்காங்கே சந்தி கர்நாடக சா சாக்கா சே பாரத் பாணி கேரள சே கேரள பாரதி அவர் தமிழ்நாடு சே ஹிந்தி பிரதிகா கேனா நிக்கல் நிக்கல் ரஹிஹை அப்படின்றாங்க இந்த இடத்துல அவங்கவுங்க தா அவங்கவுங்க அந்தந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தாய்மொழி என்ன பண்ணுறாங்க வெளியிடு வெளியிட்டுருக்காங்க அதே போல் பிரச்சார சபா மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான் ஹிந்தி பெரிய திருச்சியில் இருக்க அந்த சபா மூலிமா என்ன பண்ணுறாங்க நம்ம ஹிந்தியில் வந்து பத்திரிக்கை வந்து நியூஸ் பேப்பர் வந்து வெளியிடுறாங்க அப்படின்றாங்க அதை தமிழ்நாடு சே ஹிந்தி ப பத்திரிக்கா நிக்கல் நிக்கல்லாம் வந்து வெளி வந்து கொண்டிருக்கிறது ரகிஹ் அப்படின்னா பிரசண்டென்ஸில் இப்போ டெய்லி நியூஸ் பேப்பர் வருதுல ஹிந்தியில் அதை சொல்றாங்க திருச்சி சபா மூலிமா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி பத்திரிகைலாம் வெளியிட்டுருக்காங்க அப்படின்றாங்க கேந்த் கேந்திர நெக்ஸ்ட் எடுத்துங்க கேந்திர சபாமே ஹிந்தி பிரச்சார் சமா சமாச்சார் ஏவம் தக்ஷின் பாரத் பிரகாஷித் ஹோ ரஹி ஹை அப்படின்றாங்க கேந்திர சபா அப்படிங்கும்போது சென்ட்ரல் சபான்னு சொன்னோம்ல அது எங்கே இருக்குது சென்னையில் இருக்குதுன்னு சொன்னோம் அது அந்த சென்ட்ரல் சபா மூலியமாக ஹிந்தி பிரச்சார் சானா சமாச்சார் சமாச்சார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ச நியூஸ் பேப்பர் திருதான் ஹிந்தியில் வந்து சென்ட்ரல் சபா மூலியமாக அதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வெளியிட்றாங்களா அதுதான் ஏன்னா சமாச்சார் ஏவம் தஷின் பாரத் பிரகாண பிரகாஷித் அதே பா அது மட்டும் இல்லாமல் நம்ம தக்ஷின் பாரத் இந்தி சபா மூலியமாகவும் என்ன பண்ணுறாங்க பிரகாஷித்துனா பப்ளிஷிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க ரஹீஹேன் அப்படின்னா அவங்க மூலியமாகவும் இந்திகளை வந்து இந்தி பேப்பர்ஸ் பேப்பர்ஸ்லேருந்து வெளியிட்டுருக்காங்க அப்படி இன் பத்திரிக்காவும் சே ஆம் ஆம் ஜனதா அவர் பிரச்சாரக் லம் லபா லபாவிந்த் இது எப்படி படிக்கணும் அப்படின்னா லா பா அதே வி இன் நான் இந்தா லாபாவிந்த் கோத்தே ஆர் ரகேகை அப்படின்ற என்ன சொல்றாங்க இன் பத்திரிகை இந்த பத்திரிகையின் மூலமாக ஆம் ஆம் ஜனதா அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பொதுமக்களுக்கு பொதுமக்கள் மற்றும் பிரச்சார் பிரச்சார்ன்னா ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க இப்போ குழந்தைங்களுக்கு சொல்லி தராங்க பள்ளியில் சொல்லித்தராங்க தனியாக வகுப்பில் தராங்க பிரச்சார சபால் அங்கே ப பணி செய்கிறாங்க அவங்க மூலிமா என்ன பண்றாங்க கிடைக்கிற லாபத்தை என்ன பண்றாங்க பொதுமக்களுக்கு என்ன பண்றாங்க சேவை செய்கிறாங்க அவங்க கற்றுக் கொடுக்குறதே ஒரு சேவை தான் அந்த இடத்துல இந்த இடத்துல லாபா வின்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாபம் அடைகின்றனர் பிரச்சாரக்கு அப்போ யார் இந்த இடத்துல லாபம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆசிரியர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க பிரச்சாரக்குன்னு ஆசிரியர் வந்து லாபமடைந்து வருகின்றனர் அப்படின்னா ஆரகை ஆசிரியர்கள் லாபம் அடைந்து வருகின்றனர் பொதுமக்களும் லாபம் அடைகிறாங்க இந்த இடத்துல ஆசிரியர்களும் லாபம் அடைகிறேன்னு சொல்லி எடுத்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு இஸ் யூஸ் மகத்துவூர் சன்ஸ்தா கே கூச்சு மகத் மகத்துவ மகத்துவ மகா மகா புருஷோங்கே நாம் நாமோங்கா யகாங் உள்ளேக் கர்னா உபயா உபயுக்து உபயுக்து ஹோக்கா அப்படின்றாங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இது முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் அப்படின்றாங்க இட்ஸ் மகத்துவபூர்ண இது முக்கியத்துவ சந்த்தா அப்படின்னா நிறுவனம் நடத்தியதுனா மகத்துவபூர்ண முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் குச்சு அந்த இடத்துல மகாபுருஷோ மகாபுருஷோ அப்படின்னா அந்த இடத்துல வந்து சில குச்சினா சீலன்னு அர்த்தம் சில பெரிய மனிதர்கள் வச்சு சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க வந்து சில பெரிய மனிதர்கள் வளர்ச்சிக்காக என்ன பண்ணாங்க அவங்கெல்லாம் பாடுபட்டாங்க அவங்களுடைய பெயர் வந்து நாங்கள் லிஸ்ட்டை வந்து வெளியில விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் உபய உபயோ உபயோக்து உபயோக்து உபயோகமா இது வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது என்னன்னு சொல்லி அவங்கள பெயர்களை நம்ம பார்க்கலாம் ஹோக்கானா பார்க்கலாம் அப்படின்றாங்க ஸ்ரீ சர்வஸ்ரீ தேவதாஸ் காந்தி இவர் யார் அப்படின்னா நம்ம காந்தியோட நான்காவது மகன் தேவதாஸ் காந்தி லால் பகதூர் லால் பகதூர் சாஸ்திரி இவர் வந்து பிரைமினிஸ்டாக இருந்தவர் ஹரிஹரர் ஷர்மா பாபு ராஜேந்திர பிரசாத் அப்படின்னா அவர் இவர் வந்து முதல் குடியரசுத் தலைவர் வல்லபாய் பட்டேல் அப்படின்னா இரும்பு மனிதர் மோ மோட்டூரி சத்யநாராயணன் ராஜாஜி ராஜாஜி அப்படின்னா இவர் வந்து முதல் கவர்னர் ஜெனரல் இந்தியாவில் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் ராஜாஜி பண்டித் அவனா அவன்த் நந்தன் சித்தான சித்தானந்த் பந்த் ஸ்ரீமதி இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி பிவி நரசிம்மராவ் அப்படின்றவங்க இவங்களாம் யார் அப்படின்னா முன்னாள் பிரதம மந்திரிங்களாக இருந்தாங்களா பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க அப்படின்றாங்க டாக்டர் பி பிடி ஜத்தி ஆர் வெங்கட்ராமன் இவர் என்ன பண்ணார் குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஆர் வெங்கட்ராமனும் நியாயமூர்த்தி ரங்க நியாயமூர்த்தி ரங்கநாத் மிஸ்டர் எம் எம் மகாதேவ் எம்பி ரா ராஜசேகரன் டாக்டர் நியாயமூர்த்தி வி விஎம் மல்லிமட்டு அடுத்து ஜஸ்டிஸ் சிவராஜ் பி பாட்டில் ஜஸ்டிஸ் சிவராஜ் பி பாட்டில் இது ஒரே நேம் தான் அது அடுத்தது ராம ராம் ராம ராமசுவாமி ஐயங்கார் ஏபி ஏபிசி பீரபாலு போ நாகப்பா ஜண்டா நாராயணன் வித்வான் சுந்தர் கிருஷ்ணமாச்சாரி ஆதி ஆதினா போன்ற இவங்களாம் என்ன பண்ணாங்க நம்ம பிரச்சாரத்துக்கு பிரச்சாரத்துக்கோசரம் என்ன பண்ணாங்க இவங்களாம் வந்து பாடுபட்டாங்க அப்படி வளர்ச்சிக்காக அவங்களாம் பாடுபட்டவங்க லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை நல்லா பா படிச்சுட்டு நல்லா எழுதி பாருங்க காந்திஜிக்கு சத் மக் நான் காரிய நான் காரியமோ மே ஹிந்தி கா பிரச்சார பி ஏக்கு ஹே அப்படின்ற இந்த இடத்துல வந்து காந்திஜியினுடைய ஆக்கபூர்வமான செயல்கள் அந்த இடத்துல சச்சனாத் மக் மக் அப்படின்னா அந்த ஆக்கபூர்வமான காரியமத் அப்படின்னு வந்து செயல்கள் நம்ம செயல்கள் நடந்துகிட்டே இருக்குல்ல அது ஆக்கபூர்வமான செயல்களில் அதான் மேன் கொடுத்துருக்காங்க செயல்களில் ஹிந்தி கா பிரச்சார பி ஏக்குகை அந்த செயல்கள் வந்து இந்திய பிரச்சாரம் வந்து ஒன்றாக இருக்கிறது அதை இயக்குகை பிரச்சார ஹிந்தி பிரச்சார சபா வந்து நம்ம ஒன்றாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றாங்க உன்கே உசே ரச்சனாத் ரச்சனாத்மக் காரியமத் கோ தஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா ஷஃபல் ப பனாத்தி ஆரகிஹ் அப்படின்றாங்க இந்த இடத்துல அவருடைய உன் உன்கே அப்படின்னா அவருடைய இஸ் ரச்சனா ரச்சனா தக் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை தக்ஷின் பாரத் நடவடிக்கையை தென்னிந்திய பிரச்சார சபாக என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பிரச்சார சபை வெற்றிகரமாக சஃபல் பனாத்தி அப்படின்னா வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறது ஆ ஆர் ரகிகைன்னா வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்குல்ல அதுதான் சொல்றாங்க வெற்றிகரமாக இருக்கு அப்படின்னு விபத்திரித் விபத்திரித் பரிச்சித்னா பரிசித்ரியோன் சே குஜரத் கு குஜரத் ஹுயே யஹ் ச சன்சதா காந்திஜி சோப்னா கோ சாக்கர் பனா பனாத்தி ஆரகிஹ் அப்படின்றாங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சில பான பாதகமான சூழ்நிலையை கடந்து பாதகமான பாதகமானவர் கெட கெடுதல் நினைக்கி எல்லாமே என்ன கடந்து தான் இந்த சபா நடந்துகிட்ருக்கு அப்படின்றாங்க அண்ணா இந்த ஒருத்தர் வந்து இந்தி எதுக்குறவங்க இருக்காங்க அதே வேண்டாங்க இருக்காங்க படிக்கிறவங்க எல்லாமே கடந்து தான் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து தான் செய்கிறோம் அது அது சொல்கிறாங்க அந்த சூழ்நிலை வந்து கடந்து குஜராத்தே குஜரத்தே ஹுயே யஹ் சன்சதா சன்சதா அதில் வந்து என்ன பண்ணுறாங்க கடந்து இந்த நிறுவனம் வந்து காந்திஜியின் கனவுகளை காந்திஜிக்கே ஷப்னோ ஷப்னோனா கனவுகளை சனா சாக்கார் பனாத்தி ஆர் ஆகிய கனவுகளை என்ன பண்ணுறது அர்த்தமுள்ளதாக மாற்றி வந்து கொண்டிருக்கிறது பணாத்தி பனாத்தின்னு அர்த்தமில்லை தான் என்ன பண்ணுது மாற்றிக்கிட்டு நம்ம நடந்துகிட்டே இருக்கே ஆரோகிகளாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இந்த பா இந்த லெசனில் இப்போ எல்லா வேர்ட்ஸுக்கும் மீனிங் சொல்லியிருக்கேன் நல்லா படித்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் லெசனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஏ கொஸ்டின் ஆன்சர் ஒன்மார்க்லாம் இன்னும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் லெசன் ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை படித்து பாருங்கள் உங்களை முக்கியமான வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்துக்குங்க மீனிங் சொல்கிறதுலாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் ஐயோ வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தன்யவாத்